டான் டிவி நேயர்களை அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்று சிலந்தி கற்றுத்தந்த பாடம் என்பது தொடர்பான ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். முகலாய பேரரசு மன்னன் தன்னுடைய நாட்டை வளப்படுத்துவதற்காக அந்த அயல் நாட்டின் மீது படியெடுக்கின்றார், இந்தியா மீது படியெடுக்கின்றார். அப்போது அவர் படியெடுத்த போது அந்த இளவரசனுடைய வயசு 16. தன்னுடன் இணைந்த அந்த இளைஞர்கள் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு அவர் இந்தியா மீது படியெடுக்கின்றார். அவர் படியெடுத்த முதலாவது படியெடுப்பின் போது அவர் தோல்வி அடைகின்றார். தன்னுடன் வந்த படைகள் போதாமையால் அவ்வளவு படைகளுமே இறந்து விடுகின்றன. ஆகவே தானாவது தப்பி சென்று அடுத்த முறை அந்த போர் தொடுத்து அந்த நாட்டை வெல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் இவர் ஓடி வருகின்றார். இவர் ஓடி வந்தபோது பின்னால் இவரிலே அந்த இந்திய படை வீரர்கள் திரட்டி கொண்டு வருகிறார்கள். இவர் கொண்டு இந்த பாறைகளில் ஏறி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒன்று பாறையில் விழாலிருந்து குதித்து தனது மரணத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லது எங்கேயாவது ஒரு பாறை குகைக்குள்ளே இவர் ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அப்படி ஓடிக்கொண்டு போது ஒரு குகைக்குள்ளே இருக்கின்றார். அது மிகவும் ஆழமான குகை. அந்த குகைக்குள்ளே அவர் போய் அடியிலே போய் இவருக்கு அந்த ஓடி சென்ற போது உடல் முழுக்க காயம், உடலிலிருந்து இரத்தங்கள் எல்லாம் வழிந்து கொண்டிருந்தது. அவர் களைத்து போய் அந்த சுவரிலே சாய்ந்து கொண்டு படுத்திருக்கின்றார் தன்னுடைய காயங்களை ஆற்றுவதற்காக. பார்த்து கொண்டிருந்தவர் அந்த அண்ணாந்து பார்க்கின்றார். அண்ணாந்து பார்த்தபோது ஒரு சிலந்தியொன்று தந்த வலையை பின்னி கொண்டிருக்கின்றது. அவர் அந்த மனம் சோர்வோடு இருக்கிறார். நான் ஒரு வீரனாக இருந்தும் கூட என்னால் இந்த படைகளை காப்பாற்ற முடியவில்லையே, நான் எல்லாம் தோற்றுவிட்டேன் என்று சோர்ந்து கொண்டு தன்னம்பிக்கை இழந்தவனாக அங்கே காணப்படுகின்றார். அந்த நேரம் அந்த சிலந்தியை பார்க்கின்றார். அந்த சிலந்தி பின்னி கொண்டிருந்த அந்த வலைகள் அறுந்த போது மீண்டும் அவற்றை மீண்டும் விழுந்து முயன்று தவறி பல முறை அந்த வலையை பின்னி இறுதியிலே அந்த வலையை பின்னி அழகாக முடிக்கின்றது. அதை பார்த்தபோது இந்த அரசன் யோசிக்கின்றான். என்னென்றால், இந்த சிறு பிராணியால் இவ்வளவு தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செய்யும் போது என்னால் ஏன் முடியாது என்று இரவு வரும் வரை காத்திருந்து தனது நாட்டுக்கு செல்கின்றார். மீண்டும் போய் படைகளை திரட்டுகின்றார். படைகளை திரட்டி தன்னுடைய பொறுப்பான அமைச்சர்மாருடன் கலந்துரையாடி இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்தியா மீது மீண்டும் படையெடுக்கின்றார். அந்த படையிலே அவர் அந்த படையெடுப்பிலே அவர் வெற்றி காண்கின்றார். உண்மையிலே அவர் அந்த வெற்றி அடைவதற்கு அவருக்கு அந்த சிலந்தி கற்றுக் கொடுத்த பாடம் தான் அவர் மீண்டும் அவருடைய தன்னம்பிக்கையை வரவழைத்து அவருடைய சோர்வை போக்கி அவருக்கு ஒரு சுறுசுறுப்பை தந்து, இந்த சிலந்தியால் முடியும் என்றால் எங்களால் ஏன் முடியாது என்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுத்தது. ஆகவே அன்பான நேயர்களே, வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் எங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிவும் விடாமுயற்சியும் வேணும். அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்வார்கள். ஆகவே நாங்கள் அந்த சிலந்தி கற்றுத்தந்த பாடம் அந்த அரசனை அந்த நாட்டை வெல்வதற்கு காரணமாக இருந்தது போல நாங்களும் தன்னம்பிக்கையுடன் வாழ்விலே செயற்பட்டு எங்களுடைய வாழ்வை வெற்றி கொள்வோம் என்று கூறி இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.